நண்பர்களை வணக்கம். நம்ம ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு ஜென் குரு வந்து ரொம்ப அமைதியாக ஒரு மரத்தடியில் அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. அந்த வழியாக போன ஒரு வீரன் ஒருத்தன் இந்த கண்ணை மூடி மௌனமாக இருக்கிற அவரை பார்த்து தன்னோட குதிரையை விட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். அப்புறம் மெல்ல அவர்கிட்ட வந்து கை கூப்பி அவரை வணங்கி இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து குரு தன்னோட கண்ணை திறந்து அவனை அப்படியே ஊடுருவி பார்க்குறாரு. ஆனால் ஒன்றும் பேசலை. இவன் வந்து, குருவே, எனக்கு ஒரு சந்தேகம், இது ரொம்ப நாளாகவே எனக்கு உள்ளார இருந்துட்டுருக்கு, நீங்கள் தான் எனக்கு விட தரணும்னு சொல்லி தன்னோட பேச்சை ஆரம்பிக்கிறான். குரு வந்து அப்போவும் ஒன்றும் பேசாமல் மௌனமாகவே அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் ஒன்று இந்த மாதிரி பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம்னு எல்லாம் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்காங்களே, இதெல்லாம் உண்மையிலே இருக்குதா, கர்மான்னு சொல்கிறாங்களே, எல்லாமே கர்மாப்படியே நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னோடய பாவ புண்ணியத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனோட சந்தேகத்தை கேட்குறான். ஆனால் அதுக்கு கூட ஜென் குரு எதுவும் பதிலே சொல்லலை. ஆனால் அவனோ அவனுக்கு பதில் கிடைக்காமல் அங்கேருந்து அசரே மாதிரி தெரியல. இப்போ குரு வந்து அவனை ரொம்ப தீர்க்கமாக அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப மெதுவாக அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. அவனை பார்த்து, நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் இந்த நாட்டின் தளபதி, எல்லா படை வீரர்களுக்கும் பிரதான சேனாதிபதி அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறான். குருக்கிட்ட இருந்து ஒரு அப்படியே கேலியாக சிரிச்சுக்கிட்டு, நீ ஒரு முழு முட்டாள், ஒன்றை போல் ஒரு மடையனை ஏவன் சேனாபதியனை ஏமிச்சான் அப்படின்னு கேலியாக சிரித்த மாதிரி கேட்குறாரு. இதை கேட்ட அந்த வீரனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் ஜிவுஜூன்னு ஆயிடுச்சு. ரொம்ப கோபத்தால் ஆ அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக கர்ஜித்த மாதிரி தன்னோட உரையிலேருந்து அவன் வாளை வந்து ரொம்ப வேகமாக உருவுறான். உடனே குரு வந்து, இதோ நரகத்தின் கதவுகள் திறக்குது அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே அப்படியே சொல்கிறாரு. இதை பார்த்து இவன் கொஞ்சம் அப்படியே பிரமிச்சு போய் அந்த பேரை உடனே சட்டுன்னு வாழை வந்து உரையில் விட்டுவிட்டு கை கூப்பி அவரை வணங்கி, மன்னிக்கணும் குருவே அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவாக சொல்கிறான். இதோ சொர்க்கத்தின் கதவு திறந்து விட்டன அப்படின்னு சொல்லி குரு தன்னோட சிரிப்பை நிறுத்திக்கிட்டார். ரொம்ப அமைதியாக இப்போ அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், பாவம் புண்ணியங்கிறது நம்மளோட செயலில் தான் இருக்குது, அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டான். இதை தான் ஆகாமியம் கூட நம்ம சொல்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டவன் எப்பவுமே தர்ம செயலை தான் அவன் தேர்ந்தெடுக்கிறான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள